ஹசனாக தெரியும். அதே ஹதீஸ் வேறத்திற்கு மூலன் இல்லாம தெரியும். அவருக்கு வேறொரு ஹதீஸ் மூலனா தெரியும். இந்த குழப்பத்துக்கு விட காணணும் சொன்னால் ஒரே வழி இஸ்னாதுக்கு மீறது மட்டும்தான். சாட்சியம், அல்லாஹ் வகுத்த ஒரே அளவுகோல் சாட்சியம். இந்த மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிற ஒரே ஒரு அளவு, இந்த மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது சாட்சியத்தின் அடிப்படையில். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சாட்சியம் விஷயத்துல சாட்சியத்தை நாங்க எப்படி ஏத்துக்கொள்வோம், ஒரு சாட்சியம் வந்தாலே அதை ஏத்துக்கோங்க அதானே சரி என்று சொல்றாங்க. சாட்சியத்தை ஏத்துக்கொள்றதா இருந்தா பொய் சொன்னாலும் ஏத்துக்கொள்ளலாமா? அது பொய் சாட்சியம் என்று வருமே அதை நீங்க ஏத்துக்கொள்வீங்களா? பொய் சாட்சியத்துக்கு நாங்க நம்பகமானவங்களை பார்ப்போம், நம்பகமானவங்களா இருந்தா பொய் சாட்சியம் இல்லைன்னு முடிவெடுப்போம். அதான் அவங்களோட அளவுகோல், அதான் உங்களுடைய அளவுகோலா இருந்தா அஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அவர்கள் எந்த அடிப்படையில் சாட்சியம் சொன்னாரு? உண்மையானவர் தானே, நம்பகமானவர் தானே, அவருடைய சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ளுங்களே. ஏற்றுக்கொண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொன்ன குற்றம் வருமே, சிந்திக்க மாட்டீங்களா? சாட்சியம் என்றா நம்பகமானவங்க சொன்ன சாட்சியத்தை எல்லாமே ஏற்றுக்கொள்ளணும் என்றா இதை உங்க பார்வையில் நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? வழிகேடுன்னு விளங்குதா? ஒருத்தன் சொல்றான் சாட்சியம், அவன் சாட்சியம் சொன்னதுனால அவன் தவறே செய்ய மாட்டான், தப்பாக சொல்லவே மாட்டான் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் அவன் உள்ளத்தை பொழுது பாத்தீங்களா? உள்ளத்தை பொழுது பார்க்க முடியுமா? சரியாவே தான் சொன்னாரு, தவறாக சொல்லுவாரு. அஸான் பின் தாபித் தவறாகத்தானே சொன்னாரு, பதில் சொல்லுங்க. பதில் இல்ல, நம்பகமானவன்ட்டாங்க. எங்க நம்பகம், எங்க நம்பகத்தன்மை, என்ன ஆட்சி? ஒண்ணுக்கும் பதில் இல்ல. இதை நாங்க பாக்குறோம். அடுத்தது கேக்குறாங்க, அல்லாஹு தஆலா வந்து இந்த உசூலை ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொல்லி அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எப்படி உசூல் ஹதீஸ் கலையில் உள்ளது, அல்லாவின் பார்வையில் ஏற்புடையதா இல்லையான்றது வாதம். இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு என்னுடைய பார்வையில் ஏற்புடையது இல்லை விளக்கம் சொல்றது. ஏண்ட பார்வை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வைய முரண்படாதுன்றான், நபி விளக்கமா தான் பேசுவார் என்றான். இது என்ன? இதுதானே அடிப்படை உசூல், இதுதானே அல்லாஹ்வுடைய பார்வை, இதுதானே வையுடைய அளவுகோல். வையில தவறு வராது, ஆபாசம் வராது, அசிங்கம் வராது. அடுக்கடுக்கா கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லாம அதை மறுத்து பேசுங்க. குர்ஆனை மறுத்து, வையை மறுத்து, இல்ல அல்லாஹ் சொல்வது தவறு என்று சொல்லி பேசுங்க, அப்ப வந்து நீங்க சொல்றது சரியாயிக்கும். அப்படி சொல்லலாமா? இல்ல, அல்லாஹ் பார்வையை நாங்க சொன்னா அதுக்கு பதில் இல்ல, அவருடைய பார்வை என்னன்னு சொல்றாரு. பலரும் ஏத்துக்கொள்ளணும், மடத்தனமான வாதம். இப்படி வாதம் சொன்னவங்க எல்லாம் வழிகேடர்கள் என்று விளங்குதா இல்லையா? தெளிவாக நாங்கள் அதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம். லைஃப் என்றான் சை என்றான், அவன் அவனுக்குள்ள கருத்து வேறுபாடு, ஒரு கருத்துக்கு வரமாட்டான், அவது முட்டாள்தனமான ஒரு முடிவெண்டு ஆகிருமே, அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்ததான் நாங்க கேட்கிறோம், என்ன கேட்கிறோம்? அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன மிக தெளிவான ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே. நேத்து நிறைய விஷயங்களை நாங்க முன் வச்சோம், முரண்படுதுன்னு கேட்டோம். விளக்கினீங்களா? விளக்கி சொன்னீங்களா? யாருக்கு முரண்படுதுன்னு பார்க்கணுமா? முரண்பாட்டுக்கு பதில் சொல்லலன்னா அது முரண் என்றுதான் அர்த்தம். முரண் என்றதை நீங்கள் தெளிவாக ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளலன்னா விளக்கம் சொல்லுங்க. விளக்கம் சொன்னீங்களா? ஆபாசத்தை ஆதரிப்பதற்காக நபியை ஆபாசம் செய்யக்கூடியவர் என்று நபியின் மீது அவதூறு பரப்பினார்கள் இந்த அசத்தியவாதிகள். நபியே வயோதிபராக இருந்து ஒரு சிறுமியை திருமணம் முடித்தது ஆபாசமா இல்லையா என்று கேட்டார்கள். இவங்க முரண்பாடுக்கு விளக்கம் இல்லாம தட்டுமாறினார்களா இல்லையா? இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகமே, ஒரு சாட்சி வருது, வழக்கு விசாரிக்க வருது, பதில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க? நல்லதையும் சொல்லுவீங்கப்பா, உங்களோட வாதத்தை வச்சு கெட்டதையும் சொல்லுவீங்க, வாதத்தை வச்சு முடிவு செய்வேன். சாட்சியம் என்ற அடிப்படையில கருத்து சரி என்று அர்த்தம் இல்லை, வாதத்தை வச்சுதான் முடிவெடுப்பேன். உண்மை எது என்று அல்லாத அறிந்தவன், மோசடி செஞ்சவன் மறுமையில் அதை சுமக்க வேண்டி வரும் என்று வழக்கு வாதிடுபவர்களுடைய சாட்சியம் விஷயத்தில் என்ன சொன்னார்கள்? நூத்துக்கு நூறு சரி என்றாங்களா? சொல்வதை வச்சு எடுப்பேன். குர்ஆனுக்கு முரண் இல்லாத வகையில சாட்சியம் வருதா? அப்ப ஏத்துக்கொள்ளணும். சாட்சியம் என்று வந்த உடனே ஏத்துக்கொள்வது என்பது நபியுடைய செய்திக்கு முரணாக இருக்கிறது.